இப்போ நம்ம பத்தாத ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான திங் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து இந்த டாப் எடுத்தேன். இப்போ வந்து எனக்கு சரியாக பத்ததில்லை. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான திங் பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோட். இப்போ வந்து எங்கள் ஸ்கூல் கோட் 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதை யூஸே பண்ண மாட்டோம். வெளியே போனாலும் இதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். தூக்கி ஏன் குப்பையில் போடணும் அப்படின்னு ஒரு யோசிப்போம். ஆனாலும் இதை வச்சு நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த கோட்டையும் வச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து இப்போ வந்து பிஞ்சிரும் சில டாப்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிருங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து நான் வந்து இது ஆசை ஆசையாக வாங்கினேன். இப்போ வந்து ரொம்ப இதாகிருச்சு. ஸோ இதை வச்சு ஏன் கீழே போடணும் அப்படின்னு யோசிச்சும் போது தான் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தோணுச்சு. அது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ ஒரு வேஸ்ட்டான கவரோ இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டான பில்லோவோ கவரோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து என்னோடய பில்லோ கவர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து என்னோடய பிக்சர் ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே போட போகிறேன். இதை நான் உள்ளே வைக்க போகிறேன். இப்போ 1 பை 1 நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் உள்ளே திணிக்கலாம். பார்த்து மெதுவாக மடித்து வச்சுக்கணும். காய போட்டு மடித்து வச்ச ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் வந்து உள்ளே அழகாக திணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து என்னோடய வேஸ்ட்டான ட்ரெஸ் எல்லாம் உள்ளே போட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதை போய் தைக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து தான் ஓப்பனிங் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டை போய் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான பில்லோ ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் பில்லோ வாங்கணுன்னா இது எதுக்கு தேவையில்லாமல் 200-300 ஏன் செலவு செய்யணும்? உங்கள் தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு அழகான பில்லோவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் கிராண்டானவங்க ரிச்சானவங்கன்னா இதில் ஒரு கவர் போட்டு கூட ஒரு நீட்டாக உங்கள் வீட்டு முன்னாடி இல்லாட்டி குஷனில் சோஃபாவில் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.